என் அன்பார்ந்த பெற்றோர்களே, நம்ம தினம் குழந்தைகளோட பேசுகிறோம். எப்படி நம்ம பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க மைண்டு ப்ரோக்ராம் ஆகுது. இந்த ப்ரோக்ராமிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்திங்களான்னா அதில் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தா ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும், ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். தவறான கேள்வியை நீங்கள் கேட்டிங்களன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் பதில் வரும். உங்கள் கேள்வி கரெக்டாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவின் தலைநகரம் எது என்று கேட்டிங்களன்னா அது கரெக்டாக சொல்லும், நியூ டெல்லின்னு சொல்லும். நீங்கள் இந்தியாவின் தலைநகரம் எதுன்னு கேட்குறதா மனசில் வச்சுக்கிட்டு ஜப்பானின் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்களன்னா அது டோக்கியோன்னு சொல்லும். நீங்கள் டெல்லி என்ற பதில் வரலையே நீங்கள் கேட்கக்கூடாது. நான் சொல்கிறது கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்குங்க. கேள்வி கரெக்டாக இருந்தால் விடை கிடைக்கும். இந்த எபிசோடில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ரெண்டு விதமான கேள்விகள், இது ரெண்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் குழந்தைகளை கூப்பிடுங்க. ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோ, பத்தாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோ, இல்லை ஆறாம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோ, நான் நார்மலாக இருக்கும் பொழுது இப்போ நான் போடுற முதல் ஆறு கேள்விகளை கேளுங்களேன். கேட்டுக்கிட்டு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்கள். அந்த பதில் சொல்லும் பொழுது அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, அவங்க உடம்பு எப்படி இருக்குது, அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் உன்னிப்பாக நீங்கள் கவனிங்க. முதல் கேள்வி என்னென்னா, என்னப்பா உனக்கு ப்ராப்ளம், வாட்ஸ்அப் ப்ராப்ளம் அப்படின்னு கேளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த கணக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாரா, அது ஒரு ப்ராப்ளம் இல்லையா? இல்லை இந்த டெஸ்ட்டில் நான் ரொம்ப குறைவாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரா, அது ஒரு ப்ராப்ளம். ஸோ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேளுங்க. அந்த குழந்தை அந்த ப்ராப்ளத்தை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். அடுத்த கேள்வி, இந்த ப்ராப்ளம் உன்னை எப்படி பாதிக்குது, ஹவு டஸ் திஸ் ப்ராப்ளம் லிமிட் யூ அப்படி கேளுங்க. இப்போது சரி, உனக்கு வந்து கணக்கில் மார்க் வாங்கலை, இது உனக்கு புரியல, இதனால் எப்படி உனக்கு பாதிக்குதுன்னு கேளுங்க. அப்படின்னா அந்த குழந்தை சொல்லலாம், டீச்சர் என்னை கடிந்து பேசினாங்க, இல்லை எனக்கே மற்ற மாணவர்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும், அந்த ப்ராப்ளம் தன்னை எப்படி பாதிக்கிறது அந்த குழந்தைக்கு தெரியணும். மூன்றாவது அடுத்த கேள்வி, How long you have been having this problem? இந்த ப்ராப்ளம் உனக்கு எத்தனை நாட்களாக இருக்குதுன்னு கேளுங்க. அது குழந்தை சொல்லட்டும், ஒரு மூணு வருஷமாக இருக்குது, இல்லை ஒரு மூணு மாதமாக இருக்குது, இல்லை இந்த வருஷம்தான் இந்த ப்ராப்ளமாக இருக்குது, அது சொல்லட்டும். சொல்லும்போது அந்த உடம்பு எப்படி இருக்குது, அவருடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது. அடுத்த கேள்வி, Who is responsible for this problem? சரி, இந்த ப்ராப்ளத்துக்கு யாருப்பா காரணம் அப்படி கேளுங்க. என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமே, எனக்கு டீச்சர் சரியாக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களா, இல்லை வகுப்பில் மற்ற மாணவர்கள் குழப்பிட்டாங்களா, யார் இந்த ப்ராப்ளத்துக்கு ரெஸ்பான்சிபிள் கேளுங்க, அதை சொல்லட்டும். அஞ்சாவது கேள்வி, வாட் இஸ் தி வர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ப்ராப்ளம், அதாவது கணக்கில் மார்க் வரலன்னு சொல்கிறல்ல, இல்லை வர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல் அப்படின்னு சொன்னால், ஆமாம்மா போன வருஷம் நான் ஜீரோ தான் வாங்கினேன், நீ கூட என்னை திட்டின பற்றியா ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வாட் இஸ் தி வர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். அண்ட் ஆறாவது கேள்வி, வாட் வில் ஹேப்பன் இஃப் திஸ் ப்ராப்ளம் கண்டினியூஸ். சரி, இதே கணக்கில் உனக்கு பிரச்சனை இருந்ததுன்னா என்ன ஆகும், கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். இந்த ஆறு கேள்விகளை ஒரு கான்வர்சேஷன் மோடில் நீங்கள் கேட்கணும். கேட்டுக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, மனசில் தைரியம் தெரியுதா, ஃபேஸில் அந்த தைரியம் ரிஃப்ளெக்ட் ஆகுதா, அதனுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஆச்சா, ஆன உடனே இப்போது வேறு ஒரு ஆறு கேள்விகளை நான் டிஸ்பிளே பண்ணுறது பாருங்கள். இது தனியாக எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், அதே மாணவனை அதே குழந்தைய கூட்டு, சரிப்பா
உனக்கு என்ன ஆகணும்னு விரும்புகிற சொல்ல, என்ன உனக்கு என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிற, என்ன நீ எதிர்பார்க்குற அப்படின்னு கேளுங்க. அந்த குழந்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் மார்க் நிறைய வாங்கணும் கணக்கு பாடத்தில், எனக்கு வந்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுபட்டு இந்த நிலைக்கு வர விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் சொல்கிறார் எனக்கு எப்போ பாரு எலும்பிட்டே இருக்குது அப்படின்னா, என்ன ஆக விரும்புகிறேன் அப்படின்னா, எனக்கு எலும்புலேருந்து விடுதலை வரணும் சார் அப்படின்னு சொல்லுவார்ல. இது அவுட்கம் ஃப்ரேம்னு அர்த்தம். ஸோ சரி, கணக்கில் உனக்கு ப்ராப்ளமா, சரி நீ கேட்டேன்ல, சரி என்ன நீ அச்சீவ் பண்ண விரும்புகிற, அடுத்த டெஸ்ட்டில் குறைஞ்சபட்சம் நான் 70 மார்க் வாங்கினா அப்படின்னு சொல்கிறேன் அந்த பையன். அதுதான் நான் மீன் பண்ணுறேன், வாட் யூ வாண்ட் டு ஹேப்பன். ரெண்டாவது, வாட் வில் இட் டூ ஃபார் யூ இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு யூ. ஓகே, அந்த குழந்தை என்ன கேட்கணும், சரிப்பா 70 மார்க் வாங்கணும் விருப்பப்படுறேன், இப்போ நான் என்ன ஒரு 30 மார்க் வாங்குறேன், 70 மார்க் வாங்கினா என்ன அட்வான்டேஜ் உனக்கு, எதனால் நீ வாங்கணும் அப்படின்னு கேளுங்க. அது பதில் சொல்லட்டும் அந்த குழந்தை. நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்பேன், நிறைய மார்க் வாங்கினா எனக்கே சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், கவுண்ட் பண்ண சொல்லுங்கள், விரல விட்டு என்னென்னலாம் அது அந்த குழந்தைக்கு கிடைக்கும், வாட் வில் இட் டூ ஃபார் யூன்னு கவுண்ட் பண்ண சொல்லுங்கள். மூணாவது, சப்போஸிங் இன்னிலிருந்து நீ ஒரு 3 மாதம் கடந்துடுற, இப்போது நீ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்ற, நீ 70 மார்க் வாங்கிடுற, எப்படி ஃபீல் பண்ணுவேன், ஜஸ்ட் இமேஜின். இது ஆங்கிலத்தில் ஆஸ் இஃப் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போவே நீ 70 மார்க் வாங்கியிருந்தா நினச்சிக்கோ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த குழந்தையுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கள். நாலாவது, வாட் ரிசோர்ஸஸ் யூ ஆல்ரெடி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். தம்பி நீ நிறைய படிக்கிற பையன் தானே, நல்லா படிக்கிற பையன் தானே, சரி என்ன உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குது, என்ன ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது நடக்கிறதுக்குன்னா, அந்த குழந்தை சொல்லட்டும், நான் வந்து சயின்ஸில் நிறைய மார்க் வாங்குகிறேன், இங்கிலீஷ் நிறைய மார்க் வாங்குகிறேன், நான் ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய மார்க் வாங்குகிறேன், ஏன்னா வந்து பொதுவாகவே நான் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனு, எனக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகம் அதுன்னு சொல்லட்டும். கவுண்ட் பண்ண சொல்லுங்கள், வாட் ரிசோர்ஸஸ் யூ ஆல்ரெடி ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். அஞ்சாவது கேள்வி, தென் வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் ஹேவிங் இட் நவ். அப்போ என்னடா குறுக்க நிற்குது, நீ ஹார்ட் ஒர்க்கிங்னு சொல்கிற, நல்லா புத்திசாலின்னு சொல்கிற, சயின்ஸில் மார்க் வாங்குறேன்னு சொல்கிற, எல்லாம் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறேன், தென் வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ, என்ன உங்க தடையாக இருக்குது, தடையாக இருக்குது சொல்லட்டும், வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ சொல்லட்டும். ஆமாம், நான் கொஞ்சம் சோம்பலாக இருக்கேன், இல்லை நான் வந்து அதுக்கு நேரம் செலவு பண்ணுறதில்ல, இந்த கணக்கு கண்டாலே எனக்கு ஒரு விருப்பம் வந்துருச்சு, அதை சொல்லட்டும், அது கவுண்ட் பண்ண எழுத சொல்லுங்கள், நோட் பண்ணுங்கள். கடைசியில், வாட் இஸ் தட் ஒன் திங் தட் யூ வாண்ட் டு டூ டுடே டு மேக் இட் ஹேப்பன். நீ 70 மார்க் வாங்கணும்னு நினைக்கிற இல்லையா, இன்றைக்கி நீ என்ன செய்ய போகிற, அந்த குறிக்கோளை நோக்கி இன்றைக்கி என்ன செய்ய போகிற அவங்க சொல்லட்டும், அந்த குழந்தை சொல்லட்டும், அம்மா இன்னிலிருந்து தினம் காலையில் 6:00 to 6:30 கணக்கு போட போகிறேன், இன்னிலிருந்து நான் உங்களோட உட்காந்துக்கிட்டு ஒரு 1:30 சாயந்தரம் 5:30 to 6:00 என்னுடைய கணக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கேட்க போகிறேன், அல்லது இன்னிலிருந்து என்னுடைய வகுப்பில் அந்த ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குகிறான், அவனோடு உட்காந்துக்கிட்டு அவன் எப்படி வாங்குறான்றது நான் ஆராயப்போகிறேன், இன்றையிலிருந்து நீ என்ன செய்ய போகிற, இந்த 6 கேள்வி கேட்கும் பொழுதும் அந்த குழந்தையுடைய உடல் அமைப்பு, பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். முதல் 6 கேள்வி கேட்கும்பொழுது அவனுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், பாடி லாங்குவேஜ், அடுத்த 6 கேள்வி கேட்கும்பொழுது அந்த குழந்தையுடைய உடல் அமைப்பு, பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இது ரெண்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், முதல் 6 கேள்விகள் ப்ளேம் ஃப்ரேம் சொல்லுவாங்க, யார் பேரில் என்ன பழிய போடுற ஒரு அணுகுமுறை. இரண்டாவது சொன்ன 6 கேள்விகள் ஒரு விளைவை நோக்கி மனதை செலுத்தக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளை பொறுத்து தான் அந்த குழந்தைகளுடைய அடுத்த ஸ்டேஜ் கிடைக்கும். ஆக இந்த 2 கேள்விகளுமே வேணும். நான் இன்றைக்கு கவுன்சிலிங் செஷனில் இந்த 2 கேள்விகளுமே வச்சுருப்பேன். முதல் 6 கேள்விகளை கேட்கும்பொழுது அந்த பிரச்சனையை பற்றிய முழு பரிமாணங்களை அவங்க புரிந்து கொள்வார்கள். அதுலேருந்து வெளிவரணும், வெளிவரத்துக்கு இந்த 2வது 6 கேள்விகளை கேட்கும் பொழுது அவுட்கம் ஃப்ரேம் வந்துடும். இதை நீங்கள் நார்மலாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. என்னுடைய குறிக்கோள் எல்லாம், நிறைய பெற்றோர்கள் இது போன்ற
சேனல்ஸை பார்க்கணும், நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வரணும், அதுதான் எங்களுடைய ஆசை கூட. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்புங்க, உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதையாக இருங்க, இந்த முகக்கவசம் மறக்காதீங்க, கையை வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் டேர்ன் வரும்பொழுது அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க, ரொம்ப சேஃபாக இருப்போம். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். SRMJV is not just a school, it's a one-time experience. VM Nagar, Tiruvallur,